வளமுடன் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகருக்கு பிடித்த பூரண கொழுக்கட்டை, மூணு வகையாக பூரணம் வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு, எள்ளு, ஒரு பெரிய தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவு, வீட்டில் பதப்படுத்தின அரிசி மாவு தான். ஏலக்காய், கொஞ்சம் நெய். மாவு எப்படி பிசையலாங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி நம்ம சூடு பண்ணிக்கணும். 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். வீட்டில் பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சது, அதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், தண்ணி கூட பிடிக்கும். அதனால் ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க, தேவைக்கு ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப்பு அரிசி மாவு போட்டாச்சு. 4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 4 கப்பு தண்ணி, தண்ணி நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் வாசனைக்கு. இதை நம்ம நல்லா கிளறி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளை 150 கிராம் இதில் போட்டு நான் வறுத்துக்கிறேன். எள் வந்து நல்லா பொரியும், வாசனை வரும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, கருக விட்டுறாதீங்க, கசப்பாயிரும். வெள்ளை எள்ளுங்கிறதுனால பார்த்தா உங்களுக்கு வந்து வறுபடாத மாதிரி தான் தெரியும். ஆனால் பாருங்கள், எள் பொரியற சவுண்டு கேட்குது பாருங்கள், எள் வறுபடுதுன்னு அர்த்தம். வறுக்கும்போது அதோடய வாசனை நல்லா வரும். எள் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இதை ஆறினோன்னு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ஆறிடுச்சு. நான் எள்ளை போய் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, குறை குறைன்னு அரைச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கிங்க. இந்த எள்ளுக்கு தேவையான வெல்லம் போட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டு தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டாலும் போட்டுக்குங்க. இந்த 150 கிராம் எள்ளுக்கு ஒரு 100 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துங்க, சரியாக இருக்கும். ஏலக்காய் தூள் வந்து வேணுங்கிறவங்க சேர்த்துங்க, நான் சேர்க்கலாம். இப்போ எள் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நீ கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பு நெய் போட்டதை நம்ம மாவை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறி அப்படியே ஊற்றி கொஞ்சமாக கிளறிக்குங்க. ஏன்னா மிஷின் இருக்குன்னா மாவு ட்ரையாக இருக்கும், அதனால் நம்ம வந்து சுட தண்ணி நிறையா இழுப்போம். வேணுங்கிற அளவு பார்த்து ஊற்றிக்கிங்க. நான் 1:2 சொல்லியிருக்கேன், 1:1 வச்சா கூட போதும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினோம்னா மாவு அதிலே வெந்துடும், அதனால் நமக்கு அந்த பூர்ணம் வைக்கிறதுக்காக தொண்டை செய்வோம், அது வெடிக்காமல் வரும். அதுக்காக தான் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு ஊற்றுங்க. பாருங்கள், தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன், இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. அதனால் 1:1 வச்சா கூட போதும். தேவைன்னா நம்ம ஊற்றி பிசையறதுக்காக 1:2 வச்சேன். இப்போ ஓரளவு வந்து மாவு எல்லாம் கலந்தாச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு இருந்துச்சுன்னா கரெக்டான பதம், அவ்வளோதான். இது நம்ம இந்த சூடாக இருக்கும்போதே மாவு வந்து நம்ம மூடி வச்சுருவோம். வேகட்டும் 10 நிமிஷம். நல்லா அப்படி வச்சு அழுத்தி மூடி வச்சுருவோம்.
அவ்வளோதான். வேக வச்ச கடலை பருப்பை நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கிங்க. இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு. அதே மாதிரி தேவையானால ஒரு இதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப தனியாட்டம் ஆகிடும். நமக்கு வந்து பூரணம் வைக்கிற அளவுக்கு உருண்டையாக வரணும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அது மாதிரி சேர்த்துக்கோங்க. வந்து ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வாசனைக்கு துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், பருப்பு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூரணத்துக்கு தேங்காயை கொஞ்சம் அணைக்கிக்கலாம். அது கொஞ்சம் நெய் விட்டுட்டு தேங்காயை வந்து அதில் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை வந்து நல்லா வாசனை வர வறுத்துக்குங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரம் போக வறுத்துக்குங்க. நல்லா அப்படி வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதுக்கு வந்து நான் வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பாகை வந்து நான் அந்த தேங்காயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா அப்படியே கிளறணும். கிளறும் போது அப்படியே உருண்டுட்டு வரும். பத்தலனா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கிங்க. ஏன்னா மண் இருக்குங்கிறதுனால நாட்டு சக்கரையும் போட்டு கிளறிக்கலாம். நான் பாகு ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன், அதனால் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டேன். அவ்வளோதான், தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்தது கொழுக்கட்டை ரெடி பண்ணுறது. மாவு ஒரு 10 நிமிஷமாக நம்ம சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கையில் வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா எண்ணெயை தொட்டுக்கிட்டு கையில் நல்லா அழுத்தி பிசையணும். மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயை தொட்டு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா வளவளன்னு கொழுக்கட்டை வரும். கிராக்கும் உழுகாது. ரெடியாயிடுச்சு. இப்போ வந்து நான் இது மாதிரி அச்சு வச்சுருக்கேன். நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு செஞ்சுங்க. இது மாதிரி ஒரு அச்சு வச்சுருக்கேன். இதுலேயும் நல்லா எண்ணெயை தடவிட்டு வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம மாவு எடுத்து இதில் போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக அழுத்திக்கணும். நல்ல மாவு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பூர்ணத்தை உள்ளுக்கு போடுவோம். தேங்காய் பூர்ணத்தை வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக மாவு இப்படி வச்சு மூடிக்கணும். இப்போ மூடிட்டு இப்போ நம்ம இதை திறந்தோம்னா நல்லா அழகாக பூண்டு கொழுக்கட்டை
கையில் எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா மாவு கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு ஒரு அழுத்து அழுத்திட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த கையை இப்படி உள்ளங்கை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த விரலில் மட்டும் இப்படி செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த கட்டை விரலும் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே அழுத்தி அழுத்தி கொடுங்க. அப்போ தான் கீழே இருக்கிறது மாவு மெலிசாக வரும். அவ்வளோதான். இது மாதிரி தொன்ன மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து இப்போ எள்ளு பொடியை அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த எல்லாத்தையுமே இப்படி ஒட்ட வச்சுருங்க. உங்களுக்கு கையில் வரலன்னா அந்த மாதிரி அச்சில் வச்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கையில் செய்ய தெரியும்னா இதேமாதிரி செய்யுங்க. இந்த ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதேமாதிரி ஒவ்வொரு மாடலாக கொழுக்கட்டை உங்களுக்கு செஞ்சு அதை வேக வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொரு கொழுக்கட்டையும் ஒவ்வொரு மாடலில் செஞ்சு வச்சுருக்கேன். இதை போய் நம்ம வந்து இப்போ இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சிட்டோம். இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை இதில் வந்து நம்ம வச்சுக்கணும். வச்சு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா ஏற்கனவே மாவு வெந்த மாவு தான், அதனால் 5 நிமிஷம் வந்தால் போதும். நான் அது அதுலேயும் ஒன்று ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு பூரணத்துக்கும் ஒரு டிசைன் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட ஈஸியாக இருக்கும். வச்சிடணும். வச்சுட்டு கூட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச பூரண கொழுக்கட்டை எல்லாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.